ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன். நான் பானு. இப்போ இந்த செடி பார்க்குறீங்களே, அந்த செடியினுடைய பேர் வந்து பட்டன் கொடி ரோஸு. இது ரெட் கலர்லேயும் கிடைக்கும், பிங்க் கலர் லைட் பிங்க் கலர்லேயும் கிடைக்குது, ரெண்டு கலர்ஸில் இது வந்து கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த செடியை வந்து கொடியாக நான் வாங்கி வைக்கும்போது ஒரு 2 அடி உயரத்துக்கு தான் இந்த செடி இருந்தது. இந்த செடி இப்போ வந்து இப்போ கொடியாக மாறி இருக்குது. இந்த கொடியை வந்து எப்படி ப்ராப்பராக நம்ம அழகாக ஒரு சப்போர்ட் கொடுத்து எப்படி வளர்க்கலான்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நான் இந்த செடி வாங்கி ஒரு 1 இயர்க்குள்ளே தான் ஆகுது. இந்த செடி வாங்கும்போது 2 அடி உயரமாக இருந்தாலும் நான் வைக்கும் போதே, பாட்டிங் பண்ணும்போதே நான் ஒரு பெரிய டப்பில் தான் வச்சேன். இப்போ பார்க்குறது அது செடி நான் சின்னதாக வச்சேன்னு சொல்லி அது ஒரு 3-4 மாதத்துல இந்த பெரிய செடியாக மாறிடுச்சு. இது வந்து ஒரு பக்கக்கிளைகள் நிறையா வரும், ஏன்னா கொடி வரட்டுன்றதால பாருங்கள் எவ்வளோ அழகாக கீழெல்லாம் படர்ந்து போயின்னு இருக்குது. நம்ம அது இதே தரையில் இருந்துச்சுன்னா அது மாதிரி படர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கு தான் ஒரு சப்போர்ட் கொடுத்தோம்னா, ஒரு அழகான ஒரு வளைவுலாம் கொடுத்தோம்னா அந்த டைரெக்ஷன்லேயே வளரும். நம்ம எப்படி நம்ம அதை வந்து வைக்கிறோமோ அதை மாதிரி தான் அதுவும் வளரும். நம்ம கட் பண்ணாமல் நம்ம கட்டாமலே தரையில் அப்படியே விட்டுட்டோம்னா அது மாதிரி இஷ்டத்துக்கு வளர்ந்து போய்டும். முள்ளுன்றதால் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சின்னதாக இருக்கும்போதே நம்ம அது ப்ராப்பராக வந்து சப்போர்ட் கொடுத்து நம்ம வளர்க்கணும். நான் கொஞ்சம் மண் தான் போட்டிருந்தேன் நான் பாட்டிங் பண்ணும்போது, அதனால் இப்போ நல்லா அது வந்து செட்டில் ஆகிடுச்சு. கால் பாதி போட்டது இப்போ கால் அளவு தான் இருக்குது. அதனால் மறுபடியும் நான் வந்து சாயில் போடுறேன். இப்போ ஏற்கனவே அதில் நான் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதில் இப்போ நான் என்ன போடுறேன்னா செம்மண் வந்து, இது ஏற்கனவே நான் வேறு ஒரு செடிக்கு யூஸ் பண்ணியிருந்தது. அந்த செடி அது போனதை இறந்து போச்சு. அந்த மண்ணையே எடுத்து அப்போ அந்த செம்மண் எடுத்து இப்போ இதோட நம்ம வந்து இந்த மேன்யூரை நான் போட்டுருக்கேன். இது வந்து தொழு உரம். அந்த உரத்தை வந்து கலந்து இப்போ இந்த பாட்டில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு மேலே போட்டுட்டேன் நான். இப்போ நீங்கள் இந்த ஆட்டு உரத்தை போடுறதால செடி வந்து ரொம்ப நல்லாவும் வளரும். இலைகள் வந்து நல்லா க்ரீனிஷாக பார்க்க நல்லா அழகாக இருக்கும். பூக்களும் நிறையா கொடுக்கும். தொழு உரம்ன்றத எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப எவ்வளோ அது எஃபெக்டிவானதுன்னு தெரியும். இந்த தொழு உரம் வந்து இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்குது, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கிட்டே யார்கிட்டயாவது இருந்தால் கூட இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கிட்டே நிறைய ஆடுங்களாம் போகலையே, அவங்கக்கிட்ட கேட்டாலே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் யூஸ் பண்ணும்போது பச்சையாக எடுத்து போட்டிங்கன்னா செடி வந்து இது இறந்துடும். ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம மாட்டோடைய மேன்யூரும் சரி, இந்த ஆட்டோடைய மேன்யூர் வந்து ஹீட்டாக வந்து பச்சையாக போடக்கூடாது. நல்லா காய வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அது அவங்ககிட்ட வாங்கினதுலேருந்து பச்சையாக இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒரு 5-6 மாதம் வந்து நம்ம வீட்டிலே வச்சுருந்து அது நல்லா காஞ்சி நல்லா ஒரு மாதிரி பவுடர் ஃபார்மில் ஆகிடும். நம்ம அதை மூட்டையிலே வச்சிருக்க மூடும்போது அது ரொம்ப பவுடர் ஆகும்போது தான் நம்ம எடுத்து காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். பச்சையை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை இப்போ நான் கீழே படர்ந்தது இல்லையா சப்போர்ட் இல்லாமல், அதுக்கு வந்து ஒரு நெட்டு எடுத்திருக்கேன். நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணுற அதே நெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நூல் எடுத்து நம்ம துணி தைக்கிற நூல் எடுத்துக்கணும். க்ரீன் கலர் நூல் எடுத்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த நெட்டுக்குள்ளெல்லாம் இந்த நூலை வச்சு கட்டும்போது நேச்சுரலாக அதுவே படர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம நூல் யூஸ் பண்ண மாதிரி தெரியாது. அதனால் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் த்ரெட், இது 5 ரூபீஸ் தான் இருக்கும், இந்த த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வேறு மாதிரி கயிறோ இல்லை துணியுடைய இதுவோ எதுவும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நெட்டு வச்சு நம்ம க்ரீன் நெட்டு யூஸ் பண்ணும்போது இந்த க்ரீன் செடிக்கு இந்த மாதிரி ஒரு தின்னான ஒரு நூலை நம்ம வந்து யூஸ் பண்ணி கட்டும்போது நம்ம அந்த செடியை தானாக படர்ந்து அதில் இறந்த மாதிரி இருக்குமே தவிர நம்ம கட்டின மாதிரி தெரியாது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நெட்டு வந்து நான் இந்த செடி உயரத்துக்கு அளவுக்கு வெட்டி நான் அழகாக வச்சுக்க, நடுவில் ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். அந்த 2 சைடுக்கு நடுவில் ஒரு குச்சியை வச்சுட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம சைட்லலாம் இந்த நூலை வச்சு கட்டிட்டோம்னா அந்த ஒவ்வொரு கலையும் நம்ம பிடிச்சி கட்டிடணும். ஒரு குச்சிங்களை வச்சு கட்டிட்டோம்னா இந்த செடி சாயும் சாயாது. மெயினாக பெரிய குச்சி, நம்ம மாப்ஸ்டிக் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஹைட்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு குச்சிங்களை யூஸ் பண்ணி இந்த செடியை நம்ம அழகாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதே இந்த செடியே வந்து வாசலில் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம். வாசலில் வந்து நம்மளுக்கு ஆர்ச்சி மாதிரி நம்ம ஒரு ராடு வச்சுருந்தா கூட நம்ம அதில் படர விடலாம். இப்போ வந்து இதை நான் வந்து தொட்டியிலேயே இந்த கார்டன் நெட்டை வச்சு நான் கட்டியிருக்கிறேன். ரொம்ப அழகாகவே வளர்ந்து பூக்களும் நிறைய கொடுத்துருக்கு. இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பூ வந்து நம்ம மற்ற ரோஸ் மாதிரி நம்ம தனியாக ஒன்றா தலையில் வைக்கிறத விட இப்போ பூ கடைகளில் வந்து மல்லிப்பூ கனகாமரம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த கனகாமரத்துக்கு பதிலாக இந்த ரோஸ் பூவையே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது வீட்டு வாசலில் வந்து ரொம்ப வளர்க்கலாம், அழகாகவும் இருக்கும். நான் இது என்னுடைய வீட்டு வாசலில் டப்பில் தான் வச்சு வளர்க்குறேன். பார்க்க சிலவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செடி இது ரோஸான்னு கேட்குறாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. இது கொஞ்சம் சில கடைகளில் கிடைக்காதான் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் ஹைட்டாகவே தான் கிடைக்குது, ரொம்ப சின்னதாகவும் கிடைக்கும்.
அரைக்க மாட்டேன்னு வச்சு வளர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இந்த குளிர்ச்சியான ஒரு பிரதேசத்தில் தான் வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்மளாலேயும் வளர்க்க முடியும். நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறவங்களை வந்து வளர்க்க முடியாது இல்லை, அதுக்கு தகுந்த ஒரு சிதுவேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் சன்லைட் வந்து படும்போது கொஞ்சம் இது கருகிற மாதிரி ஆகிடும். ஈவினிங் சன்லைட் இருந்தால் போதும், டைரக்ட் சன்லைட் ஒரு 12 மணிக்கு படாமல் வெஸ்ட் ஃபேஸிங்கில் வர சன்லைட் வந்து ஈவினிங் டைம் படுது இல்லையா, அந்த சன்லைட் நேராக நம்ம வச்சோம்னா அதனுடைய ஒளிக்கதிர்கள் இதுமேல் படும்போது இன்னும் நல்லா புது துளிகள் விட்டு செடியும் ரொம்ப அந்த வெயிலில் கருகாமல் கொஞ்சம் சில்னஸாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் பதத்தில் வச்சோம்னா இந்த செடி வந்து நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும். இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதத்தில் வந்து இது நல்லா பூக்கும். அப்போ மழை காலமாக இருக்கல, கொஞ்சம் சில்னஸ் இருக்கும், விண்டரும் ஆரம்பிச்சிருக்குது, அதனால் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இலைகளும் பார்க்கும்போது சின்ன ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாயில் மிக்சிங்லேயே நம்ம வந்து தொழு உரம் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ நம்ம கம்போஸ்டோ இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட்டோ இல்லைன்னா இது மண்புழு உரம் இதெல்லாம் கொடுக்கலாம். எல்லாம் எப்சம் சால்ட் இருந்தால் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு சின்ன செடி இப்போ வந்து வளர்ந்து எவ்வளோ கீழே எவ்வளோ பக்க கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப பார்க்க தின்னாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட நேச்சுரல் வந்து இது கொடி வெரைட்டின்றதால வந்து இது மெல்லிஸாக இருக்குது அந்த ஸ்டெம்மெல்லாம், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பக்கத்தில் நிறைய ஏகப்பட்ட கிளைகள் வரும், அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ ப்ராப்பராக ஒரு நெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்து வளர்த்திங்கன்னா பார்க்க பொக்கே மாதிரி இருக்கும். நம்ம தூரம் வந்து பார்க்கறதுக்கும் சரி, கிட்ட வந்து பார்த்தாலும் பார்க்க ஒரு அருமையான ஒரு செடியாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வச்சு வளர்த்திங்கன்னா இந்த கொடி செடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடி செடி வாங்கும்போது பெரிய தொட்டியிலே பாட்டிங் முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்போ மண்ணை நம்ம உரமும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த செடியை மாற்றாமல் ஒரே பெரிய தொட்டியில் வளர்த்துக்கலாம். நல்லா அழகாகவும் படர்ந்து வளரக்கூடியது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நெட்டில் வந்து நீங்கள் சப்போர்ட்டி கொடுத்து வளர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த கட்டி விட்ட மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. செடிக்கு தண்ணி வந்து ஏதாவது ஒரு வேளை மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுக்கலாம். அதுமாரி ட்ரைனேஜ் நல்லா ஆகுதான்னு பார்த்துக்கணும். தண்ணி ஸ்டோர் ஆகாமல் தொட்டியில் அதிகமாக ஸ்டோர் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.